நாட்டின் தனிப்பெரும் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு சம்பந்தமாக பல்வேறு தரப்பினரும் தற்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களே, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் அவசியம் என்று கூறுகின்றார்கள். குறிப்பாக இன்று ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா கோட்டை போல் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகர்கள் அவரிடம் கேள்விகளை கேட்டிருந்தார். ஒன்றிணைந்த எதிர்கட்சி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பம் விட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக ராஜாங்க அமைச்சரிடம் கேட்டபொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் எவரும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் கட்சியின் தலைமைத்துவத்திலே கட்சிக்குள்ளே ஒரு மறுசீரமைப்பு அவசியம் என்ற விடயத்திலே தாங்கள் உறுதியாக இருப்பதாக ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க இன்று கண்டி திகன பகுதிக்கு சென்றிருந்தார். அசம்பாவித சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததன் பின்னர் ஊடகர்களிடம் அவர் கருத்து வெளியிடுகின்ற பொழுது, குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு சம்பந்தமாக பண்டிதரத்ன குழு சிபாரசுகளை முன்வைத்திருந்தது, அதிலே பல மாற்றங்கள் அவசியம் என்று அந்த குழு சிபாரசுகளை முன்வைத்திருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அரசாங்கம், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் அதனை கவனத்திற்கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதிலே பாரிய பின்னடைவு எதிர்நோக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக கட்சி மிக விரைவில் கவனம் செலுத்த வேண்டும் என்று திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்தார். இதன் பொழுது ஊடகவியலாளர்கள், சஜித் பிரேமதாசவுக்கு கட்சியின் தலைமைத்துவம் வழங்கப்படுமாக இருந்தால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபொழுது திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், உண்மையிலேயே சஜித் பிரேமதாச போன்றவர்கள் கட்சியின் தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர்கள். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் சஜித் பிரேமதாசவுக்கு தலைமைத்துவம் வழங்கப்படுவதில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை என திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாக இருந்தாலும் சஜித் பிரேமதாசனால் மாத்திரம் இந்த கட்சியை முன்னே கொண்டு செல்ல முடியாது என்றும், அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து, குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தற்போது வெளியே சென்றிருக்கின்றவர்கள், அதே போன்று கட்சிக்கு உள்ளே இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பட்சத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினால் வெற்றி பாதைக்கு செல்ல முடியும் என்ற விடயத்தினை திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த பண்டித ரத்ன அறிக்கை சம்பந்தமாக நாங்கள் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னரே நியூஸ் ஃபெஸ்டை பொறுத்தமட்டிலே நாங்கள் தகவல்களை வெளியிட்டிருந்தோம். அந்த அறிக்கை பகிரங்கப்படுத்தப்படாவிட்டாலும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் 5 வருடங்களுக்கு முன்னர் கூறியிருந்தோம். ஆகவே அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை போன்று ஐக்கிய தேசிய கட்சியிலே மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு தலைமைத்துவம் மாற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தினைத்தான் தற்பொழுது பல்வேறு தரப்பினரும் எடுத்துக் கூறுகின்றார்கள். ஆகவே தீர்மானம் எடுப்பதற்கு இதுவே சிறந்த தருணமாக அமைந்திருக்கின்றது.